சேலம் மாநகர மாவட்டம் சார்பில் வார்டு செயலாளர் பதவிக்கான உட்கட்சி தேர்தலுக்காக ஏராளமானோர் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மண்டல பொறுப்பாளரிடம் வழங்கினர். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆணைக்கணங்கவும் கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனைப்படி தமிழகம் முழுவதும் கட்சி தேர்தல் குறித்து விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகர மாவட்டம் சார்பில் உட்கட்சி தேர்தலுக்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சேலம் மண்டல பொறுப்பாளர் அக்பர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மனுக்களை ஆய்வு செய்தார். பின்னர் வார்டு செயலாளர் கிளை செயலாளர் பதவிக்கான உட்கட்சி தேர்தலில் போட்டியிடும் 60 வார்டுகளில் வார்டு செயலாளர் கிளை செயலாளர் பதவிக்கு விண்ணப்பங்கள் பெற்று 60 மேற்பட்டவர்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தேர்தல் பொறுப்பாளர் அக்பரிடம் வழங்கினர். அதேபோல் சேலம் மேற்கு ஒன்றிய கிளை செயலாளர் ஊராட்சி கழகத்திற்கும் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டது. இதுபோல ஓமலூர் தெற்கு ஒன்றியத்துக்கும் உட்பட்ட ஊராட்சி கழக பதவிகளுக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வழங்கினர். இதேபோல சேலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பதவிகளுக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சேலம் ஒன்றிய செயலாளர் அப்பாவு தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் விண்ணப்பங்களை வழங்கினர். இதேபோல் செவ்வாய்ப்பேட்டை பகுதி செயலாளர் தக்காளி ஆறுமுகம் தலைமையில் 10 மேற்பட்ட நிர்வாகிகள் விண்ணப்ப மனுக்களை வழங்கினர். அம்மாப்பேட்டை பகுதி பொறுப்பாளர் செல்வகுமார் தலைமையில் 15 மேற்பட்ட விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன. கிச்சிப்பாளையம் கொண்டலாம்பட்டி பகுதிகளுக்கான விண்ணப்பங்கள் மண்டல பொறுப்பாளர் அக்பர் அவர்களிடம் நிர்வாகிகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கழக பொருளாளர் தனசேகர், மாநகர மாவட்ட செய்தி தொடர்பாளர் எஸ் நாராயணன் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.